இன்னைக்கு நாம கௌசிஸ் ஃபுட் புக்கில் ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய கால்சியம் அயன் சத்து இருக்கிறதுனால லேடிஸ் குறிப்பாக டீனேஜ் பொண்ணுங்க, கை கால் முட்டி வலி இருக்கிற பெரியவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. குறிப்பாக பெண்கள் எல்லா ஸ்டேஜ்லேயுமே உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போது இந்த கருப்பு உளுந்து பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு குக்கரில் உளுந்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஸோ குக்கரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது லேசாக நெய் விட்டு வறுத்துக்கலாம். உளுந்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது இதில் 15-20 பூண்டு சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு எதுக்கு பூண்டுன்னு நீங்கள் நினைக்கலாம், இதில் டேஸ்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது, ஸோ பயப்படாமல் சேர்த்துக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு பூண்டு ரொம்பவே நல்லது, அதனால் நாங்கள் பூண்டும் சேர்த்துருக்கேன். இதில் அட்லீஸ்ட் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்து வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும், 8 விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இன்கேஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நடுவில் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வேக வைங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். 2 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு சுக்கு, இதையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். எட்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நேச்சுரலாக ரிலீஸ் ஆகட்டும். இப்போ உளுந்து நல்லா வெந்துருச்சு. இதை பார்த்தீங்கனாவே தெரியும், கொஞ்சம் மசியிற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது 250 கிராம் அளவு இருக்கும். நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா தனியாக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். வெல்லம், சுக்கு, தேங்காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தம்ளரில் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சூடு ஆறும்போது இன்னுமே கெட்டியாகும். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு இதில் முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை நம்ம பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து பாயசம் ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் டீனேஜர்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.